Welcome to studio. Today's topic, recognition granted for medical colleges in Tamil Nadu. ஏற்கனவே தமிழ் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து மூணு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாடுக்கு டீரெகனைஸ் பண்ணாங்க. அதனால 500 சீட்டுக்கு அட்மிஷன் போட முடியாமல் இருந்துச்சு. என்ன காரணம்? சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் ஆகலை, பயோமெட்ரிக்ஸ் அட்டன் சிஸ்டம் இல்லை, இந்த மாதிரி ஃபேக்கல்டி ஷார்ட்டேஜ்னு சொன்னாங்க. இப்போ இந்த மூணு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ரெண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுக்கு ரெக்ககனிஷன் கிராண்டட். ஸோ எம்பிபிஎஸ் அட்மிஷன் 2023 அப்ரூவல் கொடுத்தாச்சு. என்னென்ன காலேஜ் பார்த்தா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, இதில் வந்து 250 சீட் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்டு. அதே மாதிரி தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 100 எம்பிபிஎஸ் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. இப்போ 350 மெடிக்கல் சீட்டுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஹேஸ் கிவன் அப்ரூவல். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் டு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ். அடுத்து இது போக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த காமன் கவுன்சில் சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டியே 85% ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா இருக்கல அவங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி மூலமாக. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு, அது அட்வான்டேஜ். அப்போ 85% ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்டு ஸ்டேட் ரன் மெடிக்கல் காலேஜ், டீம் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டேட் ஃபினான்சிங் காலேஜஸ். இது வந்து நம்ம ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி, தமிழ்நாடு ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டியே ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பெர்மிஷன் முடிஞ்சாச்சு. அப்போ ரெண்டு மெடிக்கல் காலேஜஸுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு ரெக்ககனிஷன் கிராண்டை திருச்சி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அவைட்டிங். அவங்க இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் எல்லாமே செட்டிலைட் ஆயிடுச்சு, நெட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பெஸ்ட் விஷஸ்.